போய் நான் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன்னா இந்த அதிகாலை ரொம்ப குட்டா இருக்கு. ஆமா, இன்னைக்கு சூடான செய்தி என்ன? ஆட்டுக்குட்டி முட்டை போட்டுச்சா? இந்த கருத்தை தான் தலைவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த நியூஸ் பேப்பரே வேஸ்ட் பா, இத தூக்கி போட்டு வேற வேலையை பாப்போம். ஹாய், என் பேரு எலும்ப. நீ இருப்பியா என்னோட உண்மையான நண்பன்? சொல்லுடா கடா, சொல்லு சொல்லு சொல்லு. நானும் பிரீத்தியும் மீன் பிடிக்கலாம் தான் போனோம், ஆனா என்ன கிடைச்சது பாரு. குச்சியா? மீன் பிடிக்க போயிட்டு வீணா வந்து நிக்கிறீங்க. உன் கண்ணுல விளக்க நீ விட, இது கட்ட மாதிரி இருக்கிற மீன். இதை விட்டு மீன் பிடிப்பேன். விட்டு ரொம்ப ஓவரா பேசுற. மீன் பிடிக்கிறதுன்னா அவ்வளவு சாதாரணமான வேலை இல்ல. ஈஸி தான். இல்லவே இல்ல. அந்த மீனை பிடிக்கிறது விட ரொம்ப கஷ்டமான வேலை பில்லுவ பாத்துக்கிறது தான். மீன் எப்படி பயப்படுது? மீன் கதை முடிஞ்சது. நீ கேவலமா இருக்க. ஓமகம் சிம்பிள், ஓமகம் பிம்பிள்ஸ். நீ எலும்ப. பூச்சாண்டி பயங்கரமா தான் இருக்கும். வாயை தொடர்ந்து பேசாத கப்பு தாங்க. எப்படி மாடல் சூப்பர் ஸ்டார் ஆகிறது? என்ன பார்க்க ரசிகர் கூட்டம் வரவே வராதா? நீ எதுக்கு கவலைப்படுற எலும்பா? உங்களோட நண்பர்கள் நாங்க இருக்கோம். டுக்கு விழுந்த உன்னோட மூஞ்சி எப்படி கீக்கா மாத்தி கட்டுறோம் பாரு. முதல்ல மொட்டை மண்டியில முடி வளர வைக்கிற வேலையை பார்க்கலாம். முதல்ல முடியில எண்ணெய் ஊத்து, அப்புறம் கடுகு கருவேப்பிலை எல்லாம் போடு, அடுத்தது சிக்கன் போடு, மசாலா போடு. முடி வரது எல்லாம் சாப்பிட்டதே கிடைக்கும். மேக்கப் பண்றங்கிற பேர்ல கொலவெறியோட ஏதோ பண்ணிருக்கீங்க. முதல்ல கண்ணாடியை குடு, நான் என் முகத்தை பார்க்கணும். என்னால எதையும் பார்க்க முடியலையே. ஆமா, ஏன் என் கண்ணுக்கு எதுவும் தெரியல? நீங்க எங்க இருக்கீங்க? அங்க கேப் இருந்ததா, அதனால தான் அந்த இடத்துல பால் வச்சிட்டோம். இன்ன சூப்பர் மாடலோட கண்கள் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, நம்ம உலகத்துக்கு போலாம். என்ன மன்னிச்சிடு, நான் ஒரு பெட்ல தோத்துட்டனா அதனால இவங்க வலையில மாட்டிக்கிட்டேன். தௌலத்தா இவங்க கிட்ட பெட் கட்டினேன், அதுல தோத்துட்டதனால நல்லா கவுந்துட்டேன். திரும்ப திரும்ப அதையே கேக்குறியே. நீ ஒரு நிமிஷம் இங்க இரு. உலகத்துல நான் ராஜா மாதிரி இருந்தேன். என் இஷ்டத்துக்கு யார் உயிரை வேணா பறிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ ஹலோ பிலு. ஹலோ எலும்பா. என்னப்பா, வயிறு சரியில்லையோ? எதுவும் பேசாத செம கடுப்புல இருக்க. எலும்புனுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு போல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும். என்ன மன்னிச்சிரு எலும்பா, இப்படி எல்லாம் எழுத உன விட்டுருவ நினைச்சியா? என்ன போயிட்டு பயங்கரமா இருக்கு. பசங்களா, இங்க பாருங்க, ரோட கிராஸ் பண்ணும்போது கவனமா இருக்கணும். என்ன, சரி வாங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க.
இவன் போற வேகத்தை பார்த்தா பசங்களை தட்டி தூக்கிடுவான் போல இருக்கே. எல்லாம் எனக்கு தெரியும். வண்டி ஓட்டும் போது போன் பேச கூடாது அப்படித்தானே? ஆனா நான் எங்க பேசுறேன்? ஆமா, என்ன இது? இந்த போன் சைனா மேடு, இப்ப அது ஆயிடுச்சு. இல்லையா, இது கொஞ்சம் கூட சரியில்லை. யோ எலும்பா, உருப்படியே ஒரு வேலையாவது செய்யறியா நீ? காலையில இருந்து எங்க போயிருந்த? உன்னை நாங்க எங்கள தேடுறது? இதுக்கான தண்டனைய இதுவே உனக்கு தரோம். என்னடா பப்பி? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, இந்த பில்லு பயல காணுமே. ஆமா இளம்பா, அவன் பொருள்லாம் இங்கதான் இருக்கு, ஆனா அவனை காணுமே. எனக்கு என்னவோ அவன் இந்த குழிக்குள்ள விழுந்துருப்பானு தோணுது. இத பாதாளத்தை சேர்ந்த கீத ஒரு பயங்கரமான ஜந்த உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போக உடே. அதுக்குள்ள என்ன கண்ணா அவசரம்? நீங்க மூணு பேரும் சந்தோஷமா விளையாடுறத நான் இந்த டிவில பல நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. சீக்கிரமா வேலையை முடிக்கிறத விட்டுட்டு இப்படி டைம் வேஸ்ட் பண்றாங்களே. நாளைக்கு சாக்லேட் வாங்க காசு இல்லமா, நான் தான் வாங்கி தரேன்ல, நீ முதல்ல வீட்டுக்கு போ. ஆன்டி கொஞ்சம் அமைதி, சீக்கிரம் வாங்குங்க குக்கி, இல்லனா முக்க வச்சிருவேன் முக்கி. நீ என்ன விட பெரிய பூச்சாண்டி, மிளகாய் ஸ்ப்ரேவை மூந்தில அடிச்சியா?